ஸ்ரீ எல்லாம் வல்ல ஸ்ரீ சிவகாமி சமேத ஸ்ரீ ஆனந்த நடராஜ மூர்த்தி இறைவனை வணங்கி எனது குருநாதராகிய போற்றுதலுக்கும் வணக்கத்திற்கும் உரிய தஞ்சாவூர் திரு ஹேரம்பநாதன் ஐயா அவர்களுடைய பாதம் தொட்டு வணங்கி இந்த நிகழ்ச்சிக்காக ஏற்பாடு செய்து என்னை அழைத்தமைக்கு முதல்ல டாக்டர் ரோஷினி அவர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்தாருக்கும் எனது மனமார்ந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். சலங்க பூஜை அப்படின்னு நினைச்சேன், ஏன்னா அன்னைக்கு சிதம்பரத்தில் ஆருத்ரா தரிசனம், நேத்து தேர் தரிசனம், முந்தா நாள் சென்னையில் பிரிட்ஜ் அகாடமியில் ஒரு ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ண சொன்னாங்க, அதை முடிச்சுட்டு தேர் தரிசனம் கட்டாயம் நம்ம நடராஜரை பார்க்கணும் அப்படின்னு தேர் தரிசனம் பார்த்துட்டு இன்னைக்கு ஆருத்ரா தரிசனம் பார்க்க முடியலையே அப்படின்னு ரொம்ப வருத்தத்தில் தான் வந்தேன். ஆனால் அந்த குழந்தைங்க ஆடினதை பார்த்து நம்ம ஆருத்ரா நடராஜர் வந்து நமக்காக இங்கே வந்து நடனமாடி அந்த நடமாடி ஆடி ஆடி அசைஞ்சு அந்த ஆருத்ரா தரிசனத்தில் சுவாமி உள்ளே போவார். நைட்டு ஃபுல்லாக அபிஷேகம் நடக்கும், காத்தால ஆராதனை நடக்கும், அதுக்கப்புறம் நடனமாடி கொண்டு போவார். அந்த ஆடிக்கொண்டார் அப்படின்னு ஆடுறப்ப எனக்கு ரொம்பவே உள்ளார்ந்து சொல்கிறேன்னா ரொம்பவே புல்லரிச்சது. என்னடா நம்ம சிதம்பரத்தில் இல்லையேன்னு நினச்ச அந்த வருத்தம் எனக்கு இது கூட இல்லை. அதுக்காக ரோஷினி அவர்களுக்கும் அவர்களுடைய கணவர் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். தஞ்சாவூர் கலா வித்யாலயா, இந்த தஞ்சாவூர் அப்படின்றது என்னென்னா 18ஆம் நூற்றாண்டில் தஞ்சை நால்வர்கள், அதாவது சின்னையா பொன்னையா சிவானந்தம் வடிவேலு அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்க நம்ம இந்த கலைக்காக ஒரு ஃபார்மெட் பண்ணி கொடுத்தாங்க. ஏன்னா கலைகள் வந்து ஒரு தொடர்ந்து கலை பாரம்பரியம் மட்டுமே கற்றுட்டு வர்றாங்க, அதை வந்து உலகத்துக்காக நம்ம எல்லா கம்யூனிட்டியும் போய் சேரணும் அப்படின்றதுனால அவங்க மன்னர் துளஜா பீரியடில் கேட்டுட்டாங்க. இது வந்து ஹிஸ்ட்ரி எல்லாம் படித்தா தெரியும். அந்த ஃபார்மெட்டில் தான் இன்னைக்கு வரைக்கும் நடன கலைஞர்கள் இன்னைக்கு வரைக்கும் நாங்கள் அதை ஃபாலோ பண்ணிட்டு வர்றோம். ஏன்னா எளிமையாக்கி கொடுத்துருக்காங்க அதுக்கு, அந்த தஞ்சாவூர்ன்றதுக்கு அப்படி ஒரு ஒரு பவர் நாட்டியம்னாலே. தஞ்சை மண்ணு தான் இந்த கலையை வந்து பீடம் மாதிரி இருக்குது. அதுக்கு முக்கிய காரணம் வந்து ஒவ்வொரு பாடல்களுக்கும் ஒரு காலப்பிரமாணம் அப்படின்னு சொல்லுவாங்க. காலப்பிரமாணம்னா ஒரு டெம்போ, தஞ்சைக்கே உரிய அந்த காலப்பிரமாணம். அதை வந்து கொஞ்சம் கூட வழுவாமல் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பரபரப்பரபரப்பரன்னு ஆடுறாங்க, என்ன பண்ணுறாங்க, அப்போதைக்கு கண்ணுக்கு விருந்தா இருக்கும், ஆனால் என்ன பண்ணுறோம் அப்படின்ற ஒரு நிதானம் அது தஞ்சாவூர் பாணியில் இருக்கும். அதை வந்து அப்படியே ஃபாலோ பண்ணாங்க ரோஷினி அவர்கள், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எனது குருநாதர் வந்து ஹேரம்பநாதன் ஐயா அடிக்கடி சொல்லுவாங்க, பழமை அறியாது புதுமை படைக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. பழமையை முதல்ல தெரிஞ்சுக்கணும், அதில் ஒவ்வொரு பாடல்களுக்கும்னு ஒவ்வொரு காலப்பிரமாணம் இருக்கும், அதை நம்ம ஃபாலோ பண்ணணும், நம்ம முன்னோர்களுக்கு அதுதான் நம்ம செய்ய வேண்டிய முதல் கடமை அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து ஒவ்வொரு பாடல்களையும் நிதானமாக பண்ணாங்க. எத்தனையோ தானங்கள் இருக்குது, இரத்த தானம், கண் தானம், அன்னதானம், எல்லா தானத்தையும் விட நிதானம்தான் முக்கியம் வாழ்க்கையில். அந்த நிதானம் அப்படின்றது எதுன்னா நம்ம தஞ்சை பாணியில் ஒவ்வொரு பாடல்கள்லையும் வருது. அந்த குழந்தைங்கள வந்து அந்த புராண கதைகள்லாம் உள்வாங்கி அதை வந்து தானும் அனுபவித்து உங்களுக்கும் அனுபவிக்க செய்வது தான் இந்த கலையுடைய முக்கிய அம்சம். அந்த குழந்தைங்களுக்கு எத்தனை பேருக்கு தாத்தா பாட்டி வந்து புராண கதைகள்லாம் இப்போ சொல்லித்தராங்க, அதுக்கு எங்கே நேரம் இருக்குது சொல்லுங்கள். படிப்பு 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 படிப்புன்னு ஸ்கூலில் வந்து அப்படி சக்கையாக பொழிகிறாங்க. நம்ம பெரியவங்களோட சின்ன பிள்ளைங்களுக்கு தான் ரொம்ப ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்குது. எத்தனையோ வகையான அந்த ஸ்ட்ரெஸ்லையும் இந்த கலைகளை படிக்க வச்சா அவங்களுக்கு அந்த நம்மளுடைய பண்பாடு கலாச்சாரம் எல்லாமே அதில் நம்ம கலைகளில் பொதிந்து கிடக்கு. அதை தயவுசெய்து நீங்கள் பேரண்ட்டு வந்து நல்வழிப்படுத்துறதுக்கு, அவங்கள நிதானப்படுத்துறதுக்கு கலைகள், ஏதாவது ஒரு கலைகளை நீங்கள் கட்டாயம் விடணும்.
அதை வந்து நல்ல மாணவர்கள் கிடைக்கிறதும் கஷ்டம், நல்ல ஆசிரியர் கிடைக்கிறதும் கஷ்டம், ரெண்டுமே சேர்ந்து கிடைக்கிறது அதை விட ரொம்ப ரொம்ப கஷ்டம். ரெண்டுமே இங்கே வந்து நல்லபடியாக அமைஞ்சிருக்கு. அவங்களுடைய அந்த தஞ்சாவூர் கலை வித்யாலயா வந்து ஆலவிருஷமாக வளர்ந்து பல 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 மாணவர்களை உருவாக்கி பல ஊர்களுக்கும் பல மாநிலங்களுக்கும் பல வெளிநாடுகளுக்கும் இந்த மாணவ செல்வங்கள் வந்து ஒவ்வொருத்தரும் போய் கலைகளை வந்து நிகழ்த்தணும், இதோட விட்டுறக்கூடாது, அந்த கலைகளை வந்து வாழ்வியலோடு ஒற்று போகணும். எல்லாருக்குமே எல்லா கலைகளும் வராது, அது இறைவன் போட்ட அந்த பிச்சை ஞானம் இருந்தால் மட்டும்தான் வரும். அதை வந்து பெற்றோர்கள் பார்த்து பார்த்து நல்ல குருட்ட அனுப்பிச்சிருக்கீங்க, நீங்கள் விட்டுடாதீங்க. கோயம்புத்தூருக்கே கிடைச்ச ஒரு பெரிய பொக்கிஷம் இவங்க. நான் வந்து பெருமைக்கு நான் சொல்லலை, அந்த பாடல்கள் நிதானமான ஒரு போக்கு அப்படி இருந்தது, நான் உண்மையிலே நான் ரொம்ப ரசித்தேன். தஞ்சாவூர்னு பேர் வச்சுருக்காங்களே, அந்த இதை ஃபாலோ பண்ணுவாங்களா, அந்த காலப்பிரமாணம் டெம்போவை ஃபாலோ பண்ணுவாங்களான்னு தான் முதல்ல நினச்சேன்னா. ஆனால் இப்போ நான் நினச்சது தப்புன்னு நான் ஒத்துக்கிறேன்னா. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அந்த காலப்பிரமணத்தை ஃபாலோ பண்ணது. அதே மாதிரி முதல்ல எடுத்த உடனே அந்த நால்வர் துதி, அந்த தேவார மூவர் இருக்காங்க இல்லையா, திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், மா சுந்தரர், இவங்க மூணு பேருமே இறைவனை இறைவனாக பார்க்காம இறைவனை அம்மையப்பனாக பார்த்துருக்காங்க. அப்பர் இறைவனை தன்னுடைய அம்மா அப்பாவாக பார்த்துருக்காரு திருஞான சம்பந்தர், இறைவனை தோழமையாக பார்த்துருக்காரு சுந்தரர், இறைவனை எஜமானாக பார்த்துருக்காரு திருநாவுக்கரசர். அப்படி இறைவனை இறைவனாக பார்க்காம ஒரு படி உறவின் முறையில் பார்த்தா இறைவனுக்கு ரொம்ப பிடிக்குமா. இன்னி நம்ம ஒரு படி மேலே போவோம். இதுக்கும் மேலே மாணிக்க வாசகர், திருவாசகம் எழிய மாணிக்க வாசகர் இறைவனை நாயகனாகவும் தன்ன நாயகியா, இந்த உடல் வந்து ஆண் பெண் பேதம் வந்து உடலுக்கு தான், ஆன்மாவுக்கு கிடையாது. இந்த உயிர் பிரிந்ததுன்னா அடுத்தது ஆணாவோ பெண்ணாவோ பிறப்போம். அப்படி இருக்கிறப்ப தன்னை நாயகியா மாற்றி இறைவனை நாயகனா இன்னும் எல்லாருக்கும் மேலே ஒரு படி மேலே இருந்ததுனால தான் திருவாசகம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அவருடைய எழுதிய பாடலுக்கு வந்தது. அப்படி ஒவ்வொரு ஒரு இறைவனை அடைகிறதுக்கு ஒவ்வொரு விதமான ஒரு வழிகள் இருக்குது. நவவித பக்தி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இறைவன் பால் எல்லா பாடல்களுமே இறைவனை பற்றி தான். இறைவனை வந்து நம்ம பரமாத்மாவாகவும் தன்னை ஜீவாத்மாவாகவும் நினச்சிட்டு தான் இந்த ஆடல்கள்லாம் ஆடக்கூடிய நடன கலைஞர்கள் பண்ணுவாங்க. அதுக்கு வந்து நட்டுவனார்கள் நம்ம நிறைய சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க ஒவ்வொரு விஷயத்தையும். குருகுலம் அப்படின்னு அந்த காலத்தில் இருந்தது, ஆனால் இப்போ குருகுலம் கிடையாது. ஆனால் குருகுலம் மூலமாக இந்த கலை இசை நாட்டியம் அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லித்தராங்க அந்த குருமார்கள். அதில் வாழ்க்கை பயணம் எப்படி இருக்கணும் அப்படின்ற ஒரு தத்துவமும் இருக்குது, சூட்சமமாக சொல்லித்தருவாங்க. அது இந்த குழந்தைங்க ஆறு பேர்கிட்டையும் இருக்குது. ஒவ்வொரு பிள்ளைகளையும் பார்க்குறப்போ அந்த அக்ஷயா பைரவி அவங்க கீர்த்தனா, இனி நாலு குழந்தைங்க இருக்கங்கல்ல, ஷமீரா, ஸ்ரீ சாதனா, ஓவியா, அப்புறம் நவியா, இந்த ஆறு குழந்தைங்களும் ரம்பா, ஊர்வசி, மேனகா, திலோத்தமை, ரம்பை, ஊர்வதி, இந்த மாதிரி ஆறு குழந்தைங்களா தான் நான் பார்த்தேன். ஒவ்வொரு முகத்துலேயும் அந்த தெய்வீக கலை அப்படி ஒரு தாண்டவம் ஆடிச்சு. பணங்காசு கொடுத்தாப்புல வராது எதுவுமே. நீங்கள்லாம் பெற்றோர்கள்லாம் நம்ம கலையை கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிருப்பீங்க, ஆனால் அதுக்கு வாய்ப்புகள் இல்லை. உங்கள் குழந்தைகளை வந்து இப்படி விட்டுருக்கீங்க, விட்டுடாதீங்க. தயவுசெய்து படிப்பு, படிப்பும் ஒரு பக்கம் இருக்கட்டும், அதோட தான் ஒரு பக்கமாக இந்த கலைக்கும் ஒரு அன்பு ஆதரவு கொடுத்து நீங்கள் பண்ணீங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையேவும் ஒரு நிதானமாக ஒரு நல்ல விதமாக அமையும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இதில் ஜதீஸ்வரம் அவங்க ஆடின குழந்தைகள் அந்த கோரியோகிராஃப் எங்கள் குருநாதர் திருப்பி திருப்பி சொல்லுவார், பழமை அறிஞ்சாதான் புதுமையை நம்ம படைக்க முடியும்னு. ஜதீஸ்வரம்ன்றது பழமையானது. அதில் நம்மளுடைய வயலையின் ஐயா வந்து என்ன ராகம் வரமு ராகத்தில் ஏற்றி கொடுத்துருக்காங்க, ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கு வந்து புதுமையாக ஒரு ஒவ்வொருத்தராகவும் பண்ண வைக்கணும், ப்ளஸ் அந்த ஆறு பேரும் சேர்ந்து பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு கோரியோகிராஃப் பண்ணியிருக்காங்க டாக்டர் ரோஷினி அவர்கள். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது.
அதுல உள்ள கோர்வைகள் எல்லாம் அப்படி ஒரு அந்த தாளம், அந்த மிருதங்கம் இதுக்கு உருண்டு உருண்டு அந்த சொற்கள். நவீன் அவர் வாசிக்கிறது கேட்கவே வேணாம். பரம்பரை பரம்பரைக்காரவங்க கிட்ட நம்ம வந்து என்ன எப்படி பிச்சை வாங்கணும்? நம்ம அவங்க எல்லாம் இருக்கிறதுனாலதான் இந்த கலைகளே இருக்கு. நானும் எங்க முன்னோர்களும் பரம்பரையிலேருந்து வந்தவங்க தான். அவங்க அளவுக்கு சாதி காட்டியும் அவங்க சொல்லி கொடுத்தத அதை வந்து வழு மாறாம மரபு மாறாம அந்த விதையை வந்து நல்லா விதைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. அதாவது நல்ல விதை விதைச்சாதான் வருங்கால அந்த கலை உலகமே இந்த மாணவர்களுடைய கையில தான் இருக்கு, நடன கலைஞர்கள் கையில தான் இருக்கு. அதை வந்து ரோஷினி அவர்கள் நல்ல நிதானமா பண்றாங்க, கரெக்டா? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவரு நடராஜ பெருமான்ட்ட நான் வேண்டிக்கிறேன், அவங்க வந்து சப்போர்ட்டா இருக்கிற அவங்களுடைய கணவர், அந்த குழந்தைகள் என்ன ஒரு நிதானம். அந்த பொண்ணு காம்பேரிங் பண்றப்ப அதுவும் நிதானம் தவறாம ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து அது வந்து சொல்லி கொடுத்து வராது, அந்த பிளட்டிலே ஊறணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் எல்லா விஷயங்களும். அதே மாதிரி மாணவர்களுடைய அந்த சப்தம், அதுல இருந்து எல்லா புறம் முருகன், தமிழ் கடவுள் முருகன், அந்த முருக கடவுளுடைய பிறப்பு, ஆறு குழந்தைங்களையும் எப்படி வந்து தோன்றுச்சு அந்த புராண கதையை படிச்சிருப்பாங்க. அடுத்தது மாம்பழம் உலகையே சுற்றி வந்த அந்த கதையும் படிச்சிருப்பாங்க. அடுத்தது சூர சம்ஹாரம் அதையும் படிச்சிருப்பாங்க. வள்ளி திருமணம், அப்ப அந்த ஒரு சப்தத்திலேயே இந்த நாலு புராண கதைகளும் தெரிஞ்சிட்டு தான் அவங்க பண்ண முடியும். இது வந்து ஒரு சமயம் இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டது. நம்மளுடைய பண்பாடு கலாச்சாரம் வந்து பொதிந்து கிடக்கு நம்ம விஷயங்கள்லேவும். இதெல்லாம் நம்ம பர்ஃபெக்டாக பண்ணா அந்த மூச்சு பயிற்சி உடல் உச்சி முதல் பாதம் வரைக்கும் பண்ணும், இதில் எந்த டிசிஷனும் வராது, இன்க்ளூடிங் கொரோனா கூட வராது. நம்ம பிள்ளைங்க வந்து நல்லபடியாக ஃபிசிக்கலி மென்டலி நிதானமாக இருந்தால் எந்ததும் வண்டாது. நமக்கு வந்து நம்மளை சுற்றியும் நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி வந்துகிட்டே இருக்கும். அதை வந்து நம்மளை கலை வந்து அதை உருவாக்கி கொண்டே இருக்கும், நமக்கு தெரியாது. ஆனால் எல்லாத்துலேயும் ஒரு நிதானம் அப்படின்றது கட்டாயம் வரும் அந்த கலையை படித்தவங்களுக்கு. அதை நான் இந்த இடத்துல நான் ஆணித்தனமாக நான் தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி அசைந்தாடும் மயில் ஒன்று கண்டால், அந்த மயில் கூட அப்படி ஆடுமா என்னன்னு எனக்கு தெரியல. அப்படி ஒரு நடனம், அப்படி ஒரு அசைவு, அப்படி ஒரு அழகு அந்த குழந்தைங்க கிட்ட. அப்படி கிருஷ்ணனையும் அந்த ராதையும் அந்த அந்த மயிலையும் அப்படி கண் முன்னாடியே அப்படி வந்து நிறுத்திட்டாங்க அந்த ரெண்டு குழந்தைங்களும். அதே மாதிரி ஸ்ரீ சக்கர ராஜ அந்த அம்பாலையேவும் அப்படி கண்ணு முன்னாடி பார்த்த மாதிரி இருந்தது. புராணத்தில் சொல்லியிருக்காங்க, நாட்டிய சாஸ்திரத்துலேயும் அபிநய தர்ப்பணத்துலேயும், ஒரு துளி தாண்டவம், அதாவது ஒரு துளி தாண்டவம் அப்படின்னா லயம் தாளம், அது வந்து பர்ஃபெக்டாக சுத்த நிறுத்தமாக இருந்தால் நடராஜ பெருமான் அந்த இடத்துக்கு தேடி வந்துடுவாராம். சிதம்பரத்தில் இப்போ நடராஜர் இல்லை, இங்கே தான் இருக்கார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் அப்படி ஒரு, ஏன்னா அந்த பக்கவாதிய கலைஞர்கள்லாம் பெரிய பெரிய ஜாம்பானுவாங்கள், பழைய அந்த பரம்பரையிலேருந்து வந்தவங்க. ஸோ இவங்களுக்கு சப்போர்ட் நாட்டியம் நல்லா இருந்ததுன்றது காரணமே அவங்க தான். வெறும் நாட்டியம் மட்டும் கிடையாது, அப்போ அப்படி ஒரு பர்ஃபெக்டான சுத்த நிறுத்தம் இருந்ததுனால நடராஜர் இங்கே வந்திருப்பாரு. அதே மாதிரி உள்ளுணர்ந்து அபிநயங்களை அப்படி மனமுவந்து பண்ணு தானும் அனுபவிச்சு எல்லார்கிட்டையும் போக செய்த அந்த அபிநயம் இருந்தா லலிதா சகஸ்திர நாமத்துல சொல்லியிருக்கு. லலித நடீன அப்படின்ற வார்த்தையே வந்திருக்கு. அப்ப அம்பாள் வந்து ரொம்ப சந்தோஷமாயி அந்த இடத்துக்கு வந்துருவாங்களாம். ஆக சிதம்பரத்துல இருந்து நடராஜரு அம்பாளும் இங்கதான் இருக்காங்க அப்படின்னு நான் நம்புறேன். இந்த குழந்தைங்களையும் ஆசீர்வதிப்பாங்க நினைச்சிட்டே இருந்தேன், ஆருத்ரா தரிசனத்துக்கு இல்லையேன்னு. அப்போ நான் கண்கூட பார்த்துட்டேன், நம்ம மனம் வந்து அங்கே செல்லி அங்கே இருந்தால் சுவாமி நம்மளை தேடி வருவாராம். அது மாதிரி தான் இந்த குழந்தைங்களுக்காக கட்டாயம் வந்திருப்பாரு, அதை நான் தெரிஞ்சுக்கிறேன். ஆடிக்கொண்டார் அந்த இதில் பஞ்ச நடை. பஞ்ச நடை அப்படின்றது வந்து தாளத்தில் முக்கியமானது. சதுஸ்ரம் திஸ்ரம் மிஸ்ரம் கண்டம் சங்கீர்ணம், இதில் வந்து பஞ்ச ஜாதிகள்லையும் அதை வந்து நிலம் நீர் காற்று நெருப்பு ஆகாய வடிவமாக இருக்கார் இறைவன். அந்த ஜாதிகளையும் கொண்டு வந்து அந்த பழமையோடு புதுமையை சேர்த்து பண்ணதை ரொம்ப ரொம்ப பாராட்டுக்குரிய விஷயம் அந்த ரோஷினி அவர்களுக்கு. அதே மாதிரி குரத்தி நடனம் கேட்கவே வேண்டாம், கொஞ்சம் அப்படின்றப்பல உற்சாகமாக அப்படி நம்மளை தட்டி எழுப்புற மாதிரி ஒரு ஆட்டம். குரத்தி நடன்றது ஒரு பழமையான ஒரு ட்ரெடிஷ்னல், அது வந்து ஒரு என்ன சொல்கிறது, நம்ம சாப்பாடெல்லாம் பண்ணிட்டு ஒரு ஓரத்தில் அப்படி ஒரு தொட்டுக்க ஊறுகாய் வைப்பாங்கல்ல, ச்சே
பிரமாதம் அப்படின்னு அதை சொல்லுவாங்களா, அது மாதிரி இருந்தது அந்த குழந்தைங்களுக்கு. ஒரு ஒரு ஸ்பிரிட்டு அப்படி இருந்தது அந்த குழந்தைங்களுக்கு. ஆறு பேருமே சளைக்கலை, ஒருத்தர் கூட ஒருத்தர் கூட சளைக்கவே இல்லை. அப்படி பண்ணாங்க. தில்லானா கேட்கவே வேணாம், அப்படி ஒரு நிதானம். தில்லானாவது காலப்பிரமாணம் ஓட்டிடுவாங்களோன்னு நினச்சேன், அதுவும் நிதானமான காலப்பிரமாணம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஆரம்பத்திலேருந்து அந்த தில்லானா வரைக்கும் அந்த காலப்பிரமாணன்றதில் கொஞ்சம் கூட வழுவாமல் கரெக்டாக ஃபாலோ பண்ணாங்க. அது வந்து போற்றுதற்குரியது. எங்கள் குருநாதர் இருந்தால் கட்டாயம் உங்களை வந்து ஆசீர்வாதம் பண்ணியிருப்பார். நல்லா இருங்க. நம்ம குருவை நினைக்க 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 மாதா பிதா அவங்க வந்து கண்ணுக்கு முன்னாடி இருந்து நம்மளை வழிகாட்டி செய்கிறது அவங்களுடைய கடமை. ஆனால் குருநாதர் கண்ணுக்கு தெரிந்த கடவுள். அந்த குருநாதரை நம்ம நினைக்க 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 நம்ம லைஃப் லிஃப்ட் தான். கலையில் மட்டும் கிடையலை, யாரெல்லாம் நம்மளுக்கு போதனை செய்கிறாங்களோ அவங்கள நினச்சா நம்மளுடைய லைஃப் லிஃப்ட் தான். அப்படி தான் எனக்கு முன்னோர்களும் சொல்லி கொடுத்துருக்காங்க, எங்கள் குருநாதரும் சொல்லி கொடுத்துருக்காங்க. குழந்தைங்க எல்லாரும் இந்த டீச்சரை விட்டுடாதீங்க. அதாவது இந்த டீச்சர் தான் சொல்லலை, இவங்க எல்லாத்துலேயும் பார்த்து பார்த்து நிதானமாக சொல்லித்தராங்க. அதில் ஒரு ஸ்பெஷல் இருக்குது அப்படின்றத நான் சொல்கிறேன்னா, நிறைய நீங்கள் கச்சேரி பண்ணணும், நிறைய கற்றுக்கணும், உலகெல்லாம் நீங்கள் போய் நாட்டிய கச்சேரி பண்ணணும், நீங்களும் இந்த ஃபீல்டுலேருந்து 10 குழந்தைங்களுக்கு சொல்லித்தரணும். நீங்கள் டாக்டராகவோ இன்ஜினியரோ படித்தாலும் கலையே இந்த நாட்டியத்தை விட்டுடாதீங்க. இந்த 6 பேரும் அதை நான் சொல்லிக்கணும்னு வைக்கிறேன். அதே மாதிரி பக்க இசக்கலைஞர்கள் நம்ம அரவிந்த் அவர்கள் பாட்டு, அப்படி ஒரு குழைவு, அப்படி ஒரு ராகம், அப்படி ஒரு ஒவ்வொரு பாடல்களும் அப்படி ஈர்க்குது. நாட்டியத்தை பார்க்கவா, அவரை பார்க்கவா, அவருடைய ராகங்கள்ல அப்படியே வந்து மெய் மறக்க செய்து. அப்படி ஒரு இதில் நானும் பார்த்துட்டே இருக்கேன். நிறைய என்னோட கச்சேரிக்கும் பாடிட்டு தான் இருக்காரு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஒவ்வொரு நாளும் அவருடைய வளர்ச்சி வந்து அப்படி மேல் நோக்கி போயிட்டே தான் இருக்கு. குழந்தைங்களுக்காக அவர் இறங்கி வந்து அந்த குழந்தைங்களோட குழந்தைங்களா பாடினதை ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அவர்களுக்கு என்னோட மனமார்ந்த பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். போழக்குடி நவீன் அவர்கள் மிருதங்கம். போழக்குடி அப்படின்னு சொன்னாலே கேட்கவே வேணாம். பரம்பரை, எப்பேற்பட்ட பரம்பரை. அவங்க அண்ணாவும் சரி இவங்களும் சரி அப்படி மிருதங்க சொல்லு. காரைக்குடி மணியா, இல்லை உமையாள்புரம் சிவராமனா, ஐயாவா, அந்த மாதிரி ஒரு சொல்லு. அப்படியே சொற்கள்லாம் உருண்டு 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 விழுது. அந்த சொற்களுக்கு தகுந்த மாதிரி அந்த நாட்டியம் அந்த பிள்ளைங்க ஆடினதும் நட்டுவாங்கம் பண்ணதும் அப்படி தான் இருந்தது. எல்லாமே ஒரு சேர இருந்தது. எல்லாமே நட்டுவாங்கம் சொல்கிறதுலையும் அந்த ஒரு காலப்பிரமாணம் சொல்கிற துவனி, அந்த ஏற்ற இறக்கம், அதெல்லாம் ரோஷினி அவங்க ரொம்ப ரொம்ப நல்லா சொன்னாங்க. உயர்ந்த பாராட்டுக்கள். எல்லாத்துக்கும் மேலே அந்த வயலின் அண்ணா, நிறைய அவருக்கு என்ன சொல்கிறது, எனக்கு வாழ்த்த வயது இருக்கா என்னன்னு தெரியல. ஆனாலும் அந்த ஜதீஸ்வரம் போட்ட இதிலே அவருடைய ஒரு பானை சோற்றுக்கு ஒரு பதம்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி அவ்வளோ பெரிய ஞானம் அந்த வரமும் அப்படின்ற ராகம் வந்து நான் கேள்விப்பட்டதே இல்லை. ஆனாலும் அவர் பண்ணியிருக்காருன்னா அவருக்கும் ஒரு பெரிய வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள். இத்தனைக்கும் மேலே எல்லாமேவும் அந்த குடும்பம், அதை அந்த 6 குழந்தைங்களுடைய அந்த பெற்றோர்கள், அந்த யூனிஃபார்மிட்டி அதிலிருந்து பார்க்கணும். பெற்றோர்கள் வந்து பணங்காசு செலவழிச்சா எல்லாமே வந்துடாது. நான் உனக்கு 100,000 ரூபா தரேன், நீ ஜதீஸ்வரம் ஆடுனா ஆட முடியாது, அது நல்ல டீச்சர்கிட்ட போய் கற்றுக்கிட்டா தான் வரும், அவங்களும் மனசு இருந்தால் தான் அது இந்த குழந்தைங்களுக்கு இது வரும்னு பார்த்து சொல்லி தருவாங்க. ஒரே ஜதீஸ்வரத்துக்கு ஒருத்தருக்கு ஒரு மாதிரியும் இன்னொருத்தருக்கு ஒரு மாதிரியும் கிரியேட்டிவாக அந்த தாள கணக்கோட சொல்லித்தரணும். அது வந்து குருக்கும் சிஷ்யக்கும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருந்தால் மட்டும்தான் வரும் இந்த பரதநாட்டிய கலை. வேறு எதுக்குமே வராது. மேக்ஸ் வரலையா, சயின்ஸ் வரலையா, கொட்டி 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 படிக்க வைக்கலாம், இது அப்படி வராது. ஒரு சந்தோஷமாக பிள்ளைங்களும் இருக்கணும், டீச்சரும் இருக்கணும், அப்போ தான் வரும். அப்படி ஒரு இந்த தஞ்சை பரம்பரையில் அந்த அந்த கலையை வளர்க்கணும், ஆலவருஷமாக வரணும், பெரிய பெரிய கச்சேரிகள் பண்ணணும், அடுத்தடுத்து அரங்கேற்றம் பண்ணணும், தொடர்ந்து விட்டுடக்கூடாது. அதுக்கு நீங்கள் தான் உற்ற துணையாக இருக்கீங்க. இன்னமும் நீங்கள் சப்போர்ட்டாக இருக்கணும் 2 குழந்தைங்களோட அப்படின்னு சொல்லி நான் வேண்டிக்கிறேன். இதே மாதிரி எனது குருநாதர், அந்த எனது குருநாதர், எனது பரம்பரை, எனது பாரம்பரியம், இவங்களெல்லாம் முன்னோர்களெல்லாம் நினச்சி நினச்சி அப்படி இருக்கிறதுனால தான் நான் இந்தளவுக்காவது ஏதோ இருக்கேன். இன்னி சாதிக்கக்கூடிய விஷயங்கள் எவ்வளவோ இருக்குது. காலங்கள் கடந்துருச்சு, வயசும் ஆயிடுச்சு, இன்னி
இனி எவ்வளவோ இருக்கு இருந்தாலும் இந்த கலையை விட்டுடக்கூடாது. இதில் ஒளி ஒளி அமைத்த அந்த மேடை அலங்காரம் எல்லாமே அவ்வளோ அற்புதம். எல்லாத்துக்கும் மேலே தொல்காப்பியர் சொல்லியிருக்காரு, கலை வந்து வளரணும்னா ரசிகர்கள் முதல்ல இருக்கணும். ரசிகர்களுக்கு முதல்ல நாட்டியம் தெரியுதா, பாட்டு தெரியுதா, அதில் கணக்கு வழக்கு தெரியுதா, அதனுடைய டெக்னிக் தெரியுதா, அது முக்கியம் கிடையாது. ரசிகர்கள் அப்படி நல்லா அப்படி அமையணும்னா, கலை வளரணும்னா ரசிகர்கள்னால தான். ரசிகர்கள் இல்லாட்டி கலையே இல்லைன்னு தொல்காப்பியத்திலே தொல்காப்பியர் சொல்லிட்டு போயிட்டார். அப்படிப்பட்ட ரசிகர்கள் இந்த கோவைக்கு கிடைத்த ஒரு நல்ல ரசிகர்கள், கோவை மண்ணுக்கு கிடைத்த நல்ல ஜாம்பவான்கள் அவங்கள்லாம், பக்கவாதியக்காரங்கள் எல்லாம், கோவைக்கே இருந்த ஆஸ்தான வித்வான்கள் இவங்கள்லாம். இவங்கள்லாம் நல்லா வளரணும், கலையை நல்லா வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் வல்ல ஸ்ரீ சிவகாமி சமேத ஸ்ரீ ஆனந்த நடராஜமூர்த்தியை வேண்டி வணங்கி இந்த வாய்ப்பு அளித்த நல் உள்ளங்களுக்கும், டாக்டர் ரோஷினி அவர்களுக்கும், அவர்கள் குடும்பத்தார்களுக்கும், இந்த குழந்தைங்களுடைய பெற்றோர்களுக்கும், உங்களுக்கும் எனது அன்பான பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக்கொண்டு, நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு வணங்குகின்றேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ மேம்.